இந்த வீடியோ அடிக்கடி நாங்கள் வைத்தியசாலைகளில் செய்யும் ஒரு முக்கியமான இரத்த பரிசோதனை. கால்சியம் பிளட் டெஸ்ட் என்று நீங்கள் அடிக்கடி செய்து நல்ல அனுபவப்பட்டிருப்பீர்கள். இதில் முக்கியமாக டோட்டல் கால்சியம் எவ்வளவு இருக்கிறது ஒருவரில், அயனைஸ் கால்சியம் எவ்வளவு இருக்கிறது இரத்தத்தில் என்று கண்டறிவதற்காக இந்த பரிசோதனை செய்யப்படுகிறது. இந்த வீடியோவில் நாங்கள் இரத்தம் கொடுப்பதற்கு முன் நீங்கள் எவ்வகையான ப்ரிகாஷன்ஸ்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும், நார்மல் வேல்யூ எவ்வளவு இருக்கும் இந்த டெஸ்ட்கள் செய்ததுக்கு பிறகு, மற்றது கால்சியத்தின் அளவு அதிகமாக இருந்தால் என்ன காரணம், இதற்குரிய நோய்கள் என்ன என்பது பற்றியும், மற்றது கால்சியத்தின் அளவு இரத்தத்தில் குறைவாக காணப்பட்டால் உங்களுக்கு என்ன குணங்குறிகள் காட்டும், மற்றது இது என்னென்ன நோய்களுக்குரிய ஒரு அறிகுறிகள் என்பது சம்பந்தமாகவும் நாங்கள் இன்று பார்க்க உள்ளோம். இது மிக முக்கியமான ஒரு வீடியோ, முழுமையாக பார்த்து நீங்கள் நன்மை அடையுங்கள். கால்சியம் பிளட் டெஸ்ட் என்பது உங்களது இரத்தத்தில் எவ்வளவு கால்சியம் உள்ளது என்பதை அளவிடுவதற்காக செய்யும் ஒரு முக்கியமான ஒரு பரிசோதனை. எங்களுடைய எலும்பிட வளர்ச்சி, மற்றது பல்லிட வளர்ச்சி இதுகளுக்கு மிக மிக முக்கியமானது. அது மாத்திரமல்ல, கால்சியம் மிக மிகவும் முக்கியமானது எங்களுடைய நரம்பு தொகுதி, மூளை போன்றவை, மற்றது எங்களுடைய மசில்ஸுகள், நாங்கள் எங்களுடைய தசைநார்கள் வேலை செய்வதற்கும், மற்றது எங்களுடைய ஹார்ட் வேலை செய்வதற்கும் மிக மிக முக்கியமானது இந்த கால்சியம். மற்றது கிட்டத்தட்ட 99% எங்களோட உடலில் உள்ள கால்சியம் வந்து போன்ஸில் தான் காணப்படுகிறது. மற்றது 1% கால்சியம் தான் இந்த குருதி சுற்றோட்ட தொகுதியில் சுற்றி கொண்டிருக்கும், அதில் காணப்படும். அதிகமாக கால்சியம் எங்களோட உடலில் குருதி சுற்றோட்ட தொகுதியில் காணப்பட்டாலும் அல்லது குறைவாக கால்சியம் காணப்பட்டாலும் இது சில சில நோய்களுக்குரிய காரணம் என்று நாங்கள் கூறுவோம். முக்கியமாக சில நேரம் இந்த எலும்புகளில் சில வியாதிகள் ஏற்பட்டிருக்கலாம், அல்லது தைராய்டில் ஏதாவது பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கலாம், அல்லது கிட்னியில் ஏதாவது பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கலாம், அல்லது வேறு ஏதாவது மருத்துவ கோளாறுகளினாலும் இது ஏற்படுறதுக்குரிய வாய்ப்புகள் மிக அதிகம். மற்றதில் பார்ப்போம், நாங்கள் செய்கிற டெஸ்ட்டுகளை 2 வகையான டெஸ்ட்டுகளாக நாங்கள் செய்வோம். 1 டோட்டல் கால்சியம், அடுத்தது அயனைஸ் கால்சியம் என்று சொல்லுவோம் நாங்கள், அல்லது ஃப்ரீ கால்சியம் என்று சொல்கிறது. கால்சியத்தின் அளவு எங்களோட இரத்தத்தில் அதிகமாக காணப்பட்டால் அவருக்கு சக்தி வார மாதிரி இருக்கும், மற்றது சக்தியும் எடுத்துடுவார் அவர். அல்லது சிலர் வந்து அடிக்கடி சிறுநீர் கழித்து கொண்டு இருப்பார்கள். இன்னும் சிலருக்கு தண்ணி தாகம் மிக அதிகமாக இருக்கும். சிலருக்கு இந்த டாய்லெட்டுக்கு போகிறது கஷ்டமாக இருக்கும், கன்ஸ்டிபேஷனாக. அடுத்தது சிலருக்கு வந்து வயிற்று நோவாக காணப்படும். இன்னும் சிலருக்கு பசிக்குணம் அறவே இல்லாமல் இருக்கும். இவைகள் சில முக்கியமான காரணங்கள் எங்களுடைய கால்சியத்தின் அளவு வந்து மிகவும் அதிகமாக இரத்தத்தில் காணப்பட்டால். மற்றது சில நேரம் எங்களுக்கு கால்சியத்தின் அளவு குறைவாக காணப்பட்டாலும் சில பிரச்சனைகள் வரும். உதாரணமாக அதில் வரக்கூடியது எங்களுடைய உதட்டு பகுதி, நாக்கு, விரல்கள், மற்றது பாதம் போன்றவை ஒரு கூச்ச சுபாவமாகவும், அதை நாங்கள் டிங்க்லிங் என்று சொல்லுவோம். மற்றது மசில்ஸ் வந்து தசைகள் வந்து பிடிச்சி கொள்ளும். இப்போ கால்கள் வந்து காலில் இருக்கிற மசில்ஸுகள், மற்ற தொடையில் இருக்கிறது, கையில் இருக்கிறது, அப்படி மசில்ஸ் பிடிப்போண்டு ஏற்படும். மற்றது ஹார்ட் பீட்டை பார்த்தா ஹார்ட் பீட் ஒரு இரெகுலராக இருக்கும், தொடர்பாக இல்லாமல் ஒரு ரெகுலரிட்டியாக குறைஞ்சிடும். சிலருக்கு வந்து எப்படி என்று சொன்னால், கால்சியம் அவங்களுக்கு குறைஞ்சி அல்லது கூடி காணப்படும், ஆனால் அவங்களுக்கு எந்த விதமான ஒரு குணங்குறையும் வெளியில் காட்டாது. நாங்கள் அந்த பரிசோதனைகளுக்கு பின்னர் தான் கண்டுபிடிப்போம் அவங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குண்டு. சில நோயாளிகளுக்கு அவர்களுக்கு சில நோய்களை நாங்கள் கண்டுபிடித்தால் கால்சிய பரிசோதனையை நாங்கள் செய்து பார்ப்போம். முக்கியமாக கிட்னி வருத்தமுடைய ஆக்களுக்கு, தைராய்டு பிரச்சனையுடையவர்களுக்கு, அடுத்தது அவங்களோட போஷனே போதுமான அளவு இல்லாமல் மல் நியூட்ரிஷன் என்று சொல்லக்கூடிய ஆக்களுக்கு, சில வகையான கேன்சரால் பாதிக்கப்பட்டிருக்கிற ஆக்களுக்கு நாங்கள் கட்டாயம் செய்வோம் இந்த பரிசோதனைகளை. மற்றது இந்த பரிசோதனைகள் செய்கிறதுக்கு முதல் நீங்கள் செய்ய வேண்டியது, உங்களுக்கு வந்து இதுக்கு ஃபாஸ்டிங் கொண்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் ஒன்றும் சாப்பிடாமல் இருந்து இந்த டெஸ்ட் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. காலையில் செய்கிறது மிக மிக நல்லது. மற்றது
அல்லது அதிலும் நீங்கள் காலை சாப்பாடுகள் சாப்பிட்றதுக்கு முதல் எடுக்கிறதுனெல்லாம் மற்றது எக்ஸசைஸ் எதுவும் நீங்கள் செய்யாமல் இருக்கணும் அந்த பரிசோதனை செய்கிறதுக்கு முதல். மற்றது பார்ப்போம், இந்த ரிசல்ட்ஸுகளை வந்து கூடுதலாக கல்சியம் இருக்கிறதுன்ற ரிசல்ட்ஸ் வந்திருக்குன்னு வைப்போம். வச்சதுக்கு காரணம் என்னென்றா, ஒன்று ஹைப்பர் பராதைராய்டிசம் என்று நாங்கள் சொல்லுவோம். எங்கள்கிட்ட தைராய்ட் கிளாண்டில் இன்னும் ஒரு கிளாண்ட் ஒன்று சேர்ந்திருக்கிறது, அது சொல்லது பராதைராய்ட் கிளாண்ட் ஒரு கிளாண்ட் இருக்குது, அது கல்சியத்தோடு சம்பந்தப்பட்டது. ஆகவே அதிலிருந்து கூடுதலாக சுரப்பிகள் சுரக்கப்பட்டால் அது சொல்லது பராதைராய்டிசம் என்று சொல்லுவோம். அதனாலும் கல்சியம் மிக அதிகமாக காணப்படும். சிலருக்கு பெஜெட்ஸ் டிசீஸ் என்று நாங்கள் சொல்லுவோம். அப்படியான ஆக்களுக்கு என்ன எப்படி என்றால், போன்ஸில் வந்து ஒரு எக்ஸ்ரே எடுத்து பார்த்தா அந்த போன் எல்லாம் பெரிதாக காணப்படும், மற்றது மிச்சம் வீக்காக இருப்பாங்க. அடுத்தது வேண்டிய அவங்க கொஞ்சம் அப்படி விழுந்துட்டாங்கன்றாலும் அந்த இதுகள் உடைய தொடங்கும் அந்த எலும்புகள் வந்து. அடுத்த வகையான ஆக்கள் அன்டாசிட், அதாவது கேஸ்ட்ரிக் இருக்கு எனக்கு, உதாரணம் வயிற்றுக்குள்ளே எரிகிற மாதிரி இருக்குன்னு ஒரே அந்த அன்டாசிட்ஸ்கள் குடிச்சு கொண்டு இருப்பாங்க. ஆகவே அதில் கூடுதலாக கல்சியம் காணப்படுது, அதாலேயும் இந்த கல்சியம் கூடுதலாக காணப்படும் இரத்த பரிசோதனைகள். சிலர் வந்து கூடுதலாக விட்டமின் டி எடுப்பாங்க, அல்லது கூடுதலாக மில்க் குறைய குடிச்சு கொண்டே இருப்பாங்க, அவங்களுக்கும் கல்சியத்தின் அளவு கூடும். மற்றது சில வகையான கேன்சர்லையும் இது அதிகமாக காணப்படும். அடுத்து நாங்கள் பார்ப்போம், இரத்த பரிசோதனையில் குறைவாக காணப்பட்டால் என்ன அர்த்தம் என்று பார்த்தால், இந்த கழுத்தில் நான் சொன்ன ஏற்கனவே கழுத்தில் காணப்படுற தைராய்ட் கிளாண்டோட சேர்த்து அதில் பராதைராய்ட் கிளாண்ட் ஒன்று இருக்குது, அதில் இருக்கிற சுரப்பி குறைவாக சுரந்தால் அது சொல்ல ஹைப்போ பராதைராய்டிசம் உண்டு, அதனால் ஏற்படலாம். அல்லது உங்களுக்கு விட்டமின் டி போதுமான அளவு இல்லாமல் இருக்கலாம், அது ஒரு முக்கியமான காரணம். சிலருக்கு மெக்னீஷியம் வந்து குறைவாக இருக்கும் உடம்பில், அது ஒரு முக்கியமான காரணம். அது மாத்திரமல்ல பென்க்ரியாஸ்ன்னு நீங்கள் தெரியும் உங்களுக்கு, அதிலிருந்து தான் இன்சுலின் சுரக்கப்படும் ஒரு சுரப்பி, அதில் ஏதாவது அழற்சி ஏற்பட்டால் குறைவாக சுரக்கும். சிறுநீரக நோயினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் குறைவாக சுரக்கும். சிலருக்கு வந்து எப்படி என்றால், அவர்களுக்கு அவங்க சாப்பிட்ற சாப்பாட்டாலேயோ அல்லது சில வகையான அவங்க பாவிக்கிற டேப்லெட்ஸாலேயும் அப்னார்மல் ரீடிங் வரும். ஆனால் அது பிரச்சனை இல்லை, நாங்கள் அந்த டயட் பிரச்சனையை நாங்கள் சரியாக்குறதால் கரெக்ட் பண்ணுறதாலேயும் அந்த டேப்லெட்ஸுகளை நாங்கள் விட்ரோ பண்ணுறதாலேயும் இவங்க பழைய நிலைக்கு வந்துடுவாங்க. மற்றது நாங்கள் பார்ப்போம், எவ்வளவு சாதாரணமாக இரத்தத்தில் காணப்படும் அதில் நார்மல் ரீடிங் என்று பார்த்தா, டோட்டல் கல்சியம் என்று சொல்லக்கூடியது 8.6 to 10.3 மில்லிகிராம் டெசிலிட்டர் அளவுக்கு காணப்படும். மற்றது கல்சியம் அயனைஸ்ட் என்று வர்றது அந்த ரிப்போர்ட்டில் நார்மலானது 4.4 to 5.2 வரை மில்லிகிராம் டெசிலிட்டருக்கு காணப்படும். ஆகவே இது நாங்கள் நார்மல் என்று எடுத்துக்கொள்கிறோம். ஆனால் இது கொஞ்சம் வேறுபடுமே என்றால், லெபார்ட்ரி இது வந்து அவங்க ரேஞ்ச் தந்திருப்பாங்க, அதை நீங்கள் பார்த்து அறிஞ்சு கொள்ளலாம். எங்களது சேனல் மூலம் அன்றாட வாழ்க்கையில் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை எல்லோருக்கும் ஏற்படும் பல நோய்கள் பற்றி அறிவூட்டும் வீடியோக்களை தொடர்ந்து வெளியிட்டு வருகிறோம். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவதன் மூலம் எல்லா வீடியோக்களையும் உடனுக்குடன் தவறாமல் பார்த்து நீங்களும் உங்கள் குடும்பத்தவர்களும் சுகதேகிகளாக வாழ வாழ்த்துகிறோம்.